Hello viewers, I am Maitli. In 9th Max Coordinate Geometry Example 5.8 in the video, la paaka porom. Question paarenga. Calculate the distance between A 7,3 kuttukanga and B, which lies on the x-axis whose abscissa is 11. Calculate the distance. Distance nale distance formula. A ko B ko distance formula appdin soltaanga. Ana B indra or A indra point kuttukanga 7,3. B indra point kudukala. Ana B pathi or clue kuttukanga paarenga. Which lies on the x-axis whose abscissa is 11. Abscissa abdina x oda value, ordinate abdina y oda value. Idu nalla therinjikonga. Abscissa na x-axis, x oda value, ordinate na y oda value. Ipo it lies on the x-axis. X-axis la pathinga, the x-axis la eppome nalla therinjikonga. X-axis la ella y 0 va irukum. Yen y 0 na your mark in the point 1 2 3 nu eduthukongala. நான் இந்த இடத்துல ஒரு பிளாட் பண்ணுறேன்னா இது என்னவா இருக்கும், 1,0 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது வந்து என்ன, இதை பிளாட் பண்ணுற பாயிண்ட் என்னவா இருக்கும்னா 2,0. 2,0க்கு எங்கே பிளாட் பண்ணுவோம்னா இங்கே தான் பிளாட் பண்ணுவோம். 3,0க்கு இங்கே தான், எக்ஸாக்சிஸில் 3 வரும், 3,0னா இங்கே தான் பிளாட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்யோட வேல்யூலாம் பாருங்கள், 0,0,0,0 வருது. ஸோ எக்ஸாக்சிஸில் ஒய் 0, ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் 0, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்சிஸ்னா ஒய் 0னு அர்த்தம். அப்போ பியோட பாயிண்ட் எப்படி இருக்கும்னா எக்ஸாக்சிஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒய் 0ன்றது தெரியுது. ஆப்சிஸ் ஆனால் எக்ஸோட வேல்யூ 11. ஸோ ஒரு குட்டி க்ளூ தான் இது. இது பிஏ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பிஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ தெரியும், ஏ வந்து 7,3. ஸோ இதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ ஏ வந்து 7,3, பி வந்து 11,0னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸுன்றது உடனே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்போவுமே எக்ஸ் ஒய்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் ஒய் ஃபஸ்ட்டு ஒன்ல இருக்கிறதுனால 1,1, செகண்ட் ஒன்ல இருக்கிறதுனால இது 2,2. ஸோ x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு வேல்யூவை எழுதும் போது என்ன சைன் இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. இது ஈஸி. 11 மைனஸ் செகண்ட் ஒன்ல இருக்கும் போது அதுக்கு சைன் மாற்றி எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் சைன்லாம் பார்க்க வேண்டாம். செகண்ட் ஒனுக்கு சைன் மாற்றி எழுதி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃபஸ்ட் 1,0 அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ஒனுக்கு சைன் மாற்றி எழுதிக்கோங்க ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 7ல் 11 போனால் 4 ஸ்கொயர், இது ப்ளஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். எப்பவுமே இங்கே மைனஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது ப்ளஸ் தான் ஆகிடும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறதுனால மைனஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். அதனால மைனஸ் மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சைன் பார்க்கணும். ஸோ 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 9 வந்து √25. ஸோ √25னா √25 நம்ம ரூட் எடுத்தோம்னா 5 ஆகிடும். 5 5 ஸா 25. ஸோ 5 யூனிட்ஸ் தான் ஏபிக்கான டிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ இது ரொம்ப ஈஸி சம் தான். ஆனால் பியை கண்டுபிடிக்கிற டெக்னிக் தெரிஞ்சால் தான் அந்த சம்மை போட முடியும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.